வணக்கம் நண்பர்களே, ஜஸ்ட் நோயிட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம மே 16 முதல் மே 20 வரையிலான கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த கேள்விகளை பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்க, அண்மையில் செய்திகளில் காணப்பட்ட அஸ்பார்டேம், அசிசல்ஃபேம் போன்றவை இவை எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்கை இனிப்பூட்டிகள், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்கரை வந்து கலோரி கூடியிருக்கு அப்படிங்கிறதுனால, கூடுதல் அப்படிங்கிறதுனால நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்முடைய உணவுப் பொருட்களில் செயற்கை இனிப்பூட்டிகளை பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த செயற்கை இனிப்பூட்டிகளும் உடல் நலத்துக்கு தீங்கானவை அப்படின்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனம் சமீபத்தில் அறிக்கை வெளியிட்டிருந்தது. அதனால தான் இது செய்திகளில் இருந்தது. இரண்டாவது கேள்வி பாருங்க, அண்மையில் மை லைஃப் என்ற செயலியை எந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ளது? இந்த மை லைஃப், மேரி லைஃப் அப்படிங்கிற செயலியை வெளியிட்டது வந்து சுற்றுச்சூழல், வனங்கள் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான அமைச்சகம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலநிலை மாற்றம் சார்ந்த அந்த தாக்கங்களை இளைஞர்கள்ட்ட பிரபலப்படுத்தும் விதமாக இந்த செயலியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு 5 தீம் இருக்குது. அதாவது எனர்ஜி, சேவ் எனர்ஜி அப்படிங்கிறது முதல் தீம், ஆற்றலை மிச்சப்படுத்துறது. ரெண்டாவது தண்ணி, நீரை வந்து சிக்கனமாக பயன்படுத்துறது, சேவ் வாட்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ், நெகிழி பொருட்கள் ஒரு தடவை மட்டும் பயன்படுத்திட்டு தூக்கி எறியக்கூடிய நெகிழி பொருட்களினுடைய பயன்பாட்டை குறைக்கிறது. அப்புறம் வந்து அடாப்ட் சஸ்டைனபிள் ஃபுட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, நம்ம மெதுவாக நிலைத்தன்மை மிக்க உணவு முறைக்கு நகரணும் அப்படிங்கிறது. அப்புறமாக கடைசியாக அடாப்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நம்ம முன்னெடுக்கணும் அப்படிங்கிற, இதை எல்லாத்தையும் மையப்பொருளாக வச்சு இந்த மை லைஃப் அப்படிங்கிற செயலியை இந்த அமைச்சகம் வெளியிட்டிருக்கு. அடுத்து மூன்றாவது கேள்வி, சர்வதேச புலம்பெயர்தல் அமைப்புக்கு தலைமை பொறுப்பு வகிக்க போகும் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஐஎம்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 1951 இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. இந்தியாவும் இதில் ஒரு உறுப்பினராக இருக்குது. இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டிலிருந்து போரோ இல்லை வேறு ஏதாவது தாக்கத்தினாலேயோ பிரச்சனைகள்னாலேயோ புலம்பெயர்ந்து போகக்கூடிய அகதிகளுக்கு அவங்க எங்கே புலம்பெயர்ந்து போகிறாங்களோ அங்கே அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்களுடைய அந்த வளர்ச்சியை அப்படியே மேம்படுத்துறதுக்காக பாடுபடுறது ஒன்று. இன்னொன்று வந்து கண்காணிக்கிறது. இதுதான் இந்த சர்வதேச புலம்பெயர்தல் அமைப்பினுடைய நோக்கம். இதுக்கு வந்து இப்போ முதல் முறையாக எமி போப் அப்படிங்கிறவங்க, ஒரு பெண் வந்து டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து நான்காவது கேள்வி, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் பணியாற்றும் பணியாளர்களின் நலனுக்கான தனித்துவமான நிதி, ஒரு வெல்ஃபேர் ஃபண்டை கேரள அரசு உருவாக்கியிருக்கு. கேரளா அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இந்த ஃபண்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஓய்வூதியம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்கான உதவி, திருமணத்திற்கான உதவி போன்றவற்றை சேர்றது தான் இந்த வெல்ஃபேர் ஃபண்டினுடைய நோக்கம். அடுத்து ஐந்தாவது கேள்வி, பாதுகாப்பு சிறப்பிப்புக்கான புத்தாக்கங்கள், இன்னோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ், ஐடெக்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஆப்ஷன் ஏ, பாதுகாப்பு புத்தாக்க அமைப்பு, டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது சரியான விடை. இதனுடைய நோக்கம், இந்த இன்னோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸுடைய நோக்கம் என்னன்னா, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் இணைந்து இராணுவ பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தி செய்வது தான் இந்த ஐடெக்ஸினுடைய நோக்கம். இப்போ சமீபத்தில் வந்து இவங்க ஒரு 250வது கான்ட்ராக்டை வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இது செய்திகளில் இருந்து. அடுத்த ஆறாவது கேள்வி, அதிக புவிசார் குறியீடு பெற்றுள்ள பொருட்களை கொண்ட மாநிலங்களின் பட்டியலில் முதல் 3 இடங்களை வகிக்கும் மாநிலங்கள் எவை அப்படின்னு இருக்கு. ஜிஐடாக் புவிசார் குறியீடுனா என்னன்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த பட்டியலில் முதல் 3 இடங்களை படிச்சிருக்கிறது யாரெல்லாம், எதெல்லாம் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகா. தமிழ்நாடு வந்து 55 பொருட்களோட முதல் இடத்துல இருக்குது. உத்தரப்பிரதேசம் 48 பொருட்களோட இரண்டாவது இடத்துலையும், கர்நாடகா 46 பொருட்களோட மூன்றாவது இடத்துலையும் இருக்குது. இப்போ இதில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா, கைவினைப் பொருட்கள், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம் வந்து 36 பொருட்களோட முதலிடத்துல இருக்குது. ஹேண்டிகிராஃப்ட்ஸுக்கு மட்டும் இந்தியாவிலே வந்து அதிகமாக கைவினைப் பொருட்களுக்கு புவிசார குறியீடு பெற்றுள்ள மாநிலம் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம். அடுத்து ஏழாவது கேள்வி பாருங்கள், கட்கா தற்காப்புக்கலை, கட்கா மார்ஷியல் ஆர்ட் அப்படிங்கிறது வந்து எந்த மாநிலத்தை சார்ந்தது அப்படின்னு இருக்கு. இது வந்து பஞ்சாப் அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 27வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் கோவாவில் நடக்கவிருக்கு. அதில் வந்து இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது செய்திகளில் இருந்தது. அடுத்து எட்டாவது கேள்வி, தேசிய டெங்கு காய்ச்சல் தினம், நேஷ்னல் டெங் டே அப்படிங்கிறது வந்து என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி, மே 16 அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பவர் யார்? யூபிஎஸ்சியினுடைய சேர்பர்சன் மனோஜ் சோனி அப்படிங்கிறவரை சமீபத்தில் நியமிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பத்தாவது கேள்வி, 2023 லா லிகா கால்பந்து, ஸ்பெயினில் நடக்கக்கூடிய கால்பந்து தொடர், நமக்கு எப்படி ஐபிஎல்லோ அதே மாதிரி அங்கே நடக்கக்கூடிய ஒரு கால்பந்து தொடர் லா லிகா. ஸோ அதில் வந்து சாம்பியன் பட்டம் வென்ற அணி வந்து பார்சிலோனா.
அடுத்து 11வது கேள்வி, கடந்த வாரத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு சர்வதேச நிகழ்வு G7 மாநாடு. ஸோ அது 49வது G7 மாநாடு ஹிரோஷிமா நகரத்தில் நடந்தது, ஜப்பானனுடைய ஹிரோஷிமா நகரத்தில் நடந்தது. G7 அப்படிங்கிறது வந்து உலகத்திலேயே பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் வலுவான நாடுகளுடைய கூட்டமைப்பு. அதில் உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், ஐக்கிய ராஜ்யம் அதாவது யூகே, அப்புறம் அமெரிக்கா, யூஎஸ்ஏ, அப்புறம் வந்து ஐரோப்பியன் யூனியன். ஸோ இந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் இது. ஸோ இந்த ஆண்டினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா போன்ற சில நாடுகளையும் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைச்சிருந்தாங்க. இந்தியா சார்பாக இந்தியாவுடைய பிரதமர் வந்து இந்த நிகழ்வில் வந்து பங்கேற்றார். அடுத்து 12வது கேள்வி, சஞ்சார் சாத்தி போர்ட்டல் எந்த அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்ட்டு இருக்கு. இந்த சஞ்சார் சாத்தி போர்ட்டல் அப்படிங்கிறது தகவல் தொடர்பு அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ்னால அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க இல்லையா இருக்காங்க இல்லையா, அவங்க செல்ஃபோன் யூசர்ஸ், மொபைல் ஃபோன் யூசர்ஸ், அவங்களுக்கான செக்யூரிட்டி பாதுகாப்பு சார்ந்த சர்வீசஸை கொடுக்கறது தான் இந்த சஞ்சார் சாத்தி போர்ட்டலுடைய நோக்கம். இப்போ வந்து உங்களுடைய செல்ஃபோன் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து இந்த போர்ட்டலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி என்ன பண்ணலாம்னா பிளாக் பண்ணலாம், இப்படிப்பட்ட சில விஷயங்கள் செய்யலாம். அதுக்கான ஒரு போர்ட்டல் தான் இது. பொதுவாக இந்த தகவல் தொடர்பினுடைய அந்த பாதுகாப்பு சார்ந்த அதை உறுதிப்படுத்துவதற்கான சர்வீசஸை வழங்கக்கூடிய ஒரு போர்ட்டல் அது. அடுத்து 13வது கேள்வி, விலங்குகள் வதை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்ட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் வந்து 1960 இயற்றப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். 2017 இந்த சட்டத்தை திருத்தி தான் தமிழ்நாடு அரசு நமக்கு ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கான அந்த அனுமதியை வந்து நம்ம பெற்றோம். ஸோ ஏன்னா என்ட்ரி 17 பொதுப்பட்டியலில் கன்கரண்ட் லிஸ்ட்டில் நமக்கு 7வது அட்டவணையில் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, பொதுப்பட்டியல் ஒன்று இருக்குது. அதில் என்ட்ரி 17 இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்ட்டி இருக்குது. அதை அடிப்படையாக வச்சு தான் தமிழ்நாடு அரசு இதில் வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்தி ஜல்லிக்கட்டை வந்து நம்ம நடத்தினோம். ஸோ அதை வந்து சமீபத்தில் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அதை அப்ஹெல்ட் பண்ணியிருக்கு. அது வந்து கான்ஸ்டிடியூஷனலி அரசியலமைப்பு சட்டப்படி தமிழக அரசு ஏற்படுத்தினா அந்த மாற்றம் வந்து செல்லும், திருத்தங்கள் செல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த தடுப்பு சட்டம், அது சார்ந்த அமெண்ட்மெண்ட், இதெல்லாமே வந்து செய்திகளில் இருந்தது. அடுத்து 14வது கேள்வி, எவரஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் தமிழ் பெண் யார் அப்படின்னு கேள்வி இருக்கு. முத்தமிழ் செல்வி அப்படிங்கிறது வந்து சரியான விடை. 15வது கேள்வி, ஆசியாவின் முதல் ஆழ்கடல் ஆய்வுக்கூடம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்ட்டு இருக்கு. இது வந்து ஆப்ஷன் டி, பூனே அப்படிங்கிறது சரியான விடை. 16வது கேள்வி, உலக உயர் இரத்த அழுத்த தினம் ஹைப்பர் டென்ஷன் டே என்றைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா மே 17 கொண்டாடுறாங்க. 17வது கேள்வி, 2022-23 தரவுகளின்படி இந்தியாவின் முதல் 3 பெரிய ஏற்றுமதி இலக்கு நாடுகள் யாவை அப்படின்றிருக்கு. அதாவது இந்தியாவிலிருந்து நம்ம ஏற்றுமதி அதிகமாக எங்கே பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3 நாடுகளுக்கும், அமெரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் நெதர்லாந்து. அடுத்து 18வது கேள்வி, கிராமப்புறங்களில் கல்வியை மேம்படுத்துவதற்காக பகல் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை ஒரு மாநிலம் தொடங்கியிருக்கு. எந்த மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது சரியான விடை. கிராமப்புறங்களில் மாணவர்களுக்கு ஆன்லைன் வழியாக கல்வி வழங்கிறதுக்கான ஒரு திட்டம் இது. இதுக்கு வந்து ஐஐடி கான்பூரோடு இணைந்து உத்தரப்பிரதேச அரசு இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க. அடுத்து 19வது கேள்வி, சர்வதேச அருங்காட்சியக கண்காட்சி எந்த நகரில் நடைபெற்றது? இன்டர்நேஷ்னல் மியூசியம் எக்ஸ்போ வந்து புதுடெல்லியில் சமீபத்தில் நடந்தது. இது பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து மே 18 வந்து இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ அதை ஒட்டி தான் இந்த அருங்காட்சியக கண்காட்சியும் நடந்தது. மே 18 வந்து இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே. அடுத்து 20வது கேள்வி, அண்மையில் செய்திகளில் காணப்பட்ட ஆப்ரேஷன் கருணா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ரேஷன் கருணா அப்படிங்கிறது மியான்மரில் இந்தியாவின் உதவி நடவடிக்கை. ஸோ சமீபத்தில் சைக்ளோன் மோக்கா வந்தது. ஸோ சைக்ளோன் மோக்காவினால் அதிகமாக மியான்மர் பாதிக்கப்பட்டது. ஸோ அந்த புயலால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு இந்தியா நிறைய நிவாரணப் பொருட்களை வழங்கி உதவி செய்தது. அதுதான் இந்த ஆப்ரேஷன் கருணா அப்படிங்கிற நிகழ்வு. அந்த சூடானிலிருந்து இந்தியாவுடைய மீட்பு நடவடிக்கையினுடைய பேர் வந்து ஆப்ரேஷன் காவேரி. அது வந்து நம்ம கடந்த வீடியோஸில் பார்த்துருந்தோம். அடுத்து 21வது கேள்வி, 75-25 முன்னெடுப்பினை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தி உள்ளது அப்படின்ட்டுருக்கு. ஸோ இது வந்து சுகாதார அமைச்சகத்துடைய ஒரு முன்னெடுப்பு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்னுடைய ஒரு முன்னெடுப்பு. இது என்ன இந்த 75-25 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து 75 மில்லியன் நோயாளிகள் இருக்கிறாங்க. என்ன நோயாளிகள் அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரழிவு, டயபெட்டிஸ் நோயாளிகள் இருக்கிறாங்க. 75 மில்லியன் அப்படின்னா 7.5 கோடி. அதான் இந்த 75 மில்லியன் அந்த மக்களுக்கும் 2025 நம்ம என்ன பண்ணணும், அவங்களை எல்லாமே கண்டறிந்து அவங்களுக்கு தேவையான
அந்த கேரை கொடுக்கணும், அந்த ஸ்டாண்டர்ட் கேரை ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம், இந்த இனிஷியேட்டிவ்னுடைய நோக்கம். அது 75 மில்லியன் மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் இந்த 2020க்குள்ளாடி அவங்களுக்கு தேவையான கேரை ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் பதிவிடுங்க, ரொம்ப முக்கியமாக அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோவில் மேலும் பல கேள்விகளோடு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.